மதிமுகம் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எத்ராஜ் கல்லூரியினுடைய நிறுவனர் தின நிகழ்ச்சியிலே இன்று தொகுதியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களும் அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களும் இங்கே இந்த நிறுவனத்திற்கு தலைவராக இருக்கிற சந்திராதேவி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கல்லூரியினுடைய நிறுவனர் ஐயா எத்ராஜ் அவர்கள் அவருடைய நினைவை போற்றுகிறோம். அவருடைய நினைவை போற்றுகிறோம் என்று சொன்னால் ஏதோ அவருக்கு ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. ஃபார்மாலிட்டிக்காக பர்த்டே கொண்டாடுற நிகழ்ச்சி அல்ல. அவர் இருக்கிற பொழுது அதுவும் குறிப்பாக பெண்களே படிக்காத ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டிருந்த காலத்தில் 1948 இந்த கல்லூரியை உருவாக்கி அது இந்த சொந்த இடத்தில் 1950 மாற்றப்பட்டு இன்று இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பெருமை. பெண் கல்வி வளர வேண்டும் என்பதை திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை அவர் அப்பொழுதே நிறைவேற்றியிருக்கிறார் என்ற உணர்வை வளருகிற உள்ளங்களிலே வளர்க்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சியை தவிர இது ஏதோ ஃபார்மாலிட்டி. இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி நடத்துகிறோமே வந்தால் வடை பாயசம் சாப்பிட்டு போகிறது அந்த மாதிரி நிகழ்ச்சி அல்ல. இது பொறுத்தவரையிலே அவருடைய வரலாற்றை நினைவு கூர்ந்து வளருகிற இளைஞர்களிடையே அந்த உணர்வை உருவாக்க வேண்டும், பெண் கல்வி சிறக்க வேண்டும், பெண் சமத்துவம் வளர வேண்டும் என்ற உணர்வை உருவாக்குவதற்காக நடைபெறுகிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கொரோனா காலத்திலே நடைபெறுகிற நிகழ்ச்சி என்ற காரணத்தினால் அனைத்து மாணவிகளும் கலந்து கொள்ள இயலாவிட்டாலும் அவர்களெல்லாம் தொலைக்காட்சியின் மூலமாக இவைகளை கண்டுகளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த செய்தி சென்றடையும் என்ற நம்பிக்கையிலே இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அதான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டோம். நம்ம ரிசல்ட் வெளியே வந்தாலும் சிபிஎஸ்சி ரிசல்ட் வரணும்ல, சிபிஎஸ்சி ரிசல்ட்டு இந்த மாதம் எப்போ வருதோ அதை வைத்து நாளிலிருந்து விண்ணப்பிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவைகளும் வந்த பிறகு கல்லூரிகளுக்கான அட்மிஷன்ஸ், பொறியியல் கல்லூரிகளுக்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். நம்ம மாநில பாடத்திட்டம்ங்கிறதால இங்கே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. வழக்கமாக சிபிஎஸ்சி ரிசல்ட்டுக்காக எதுவும் வெயிட் பண்ணுறதுக்கு ஏங்க இன்ஜினியரிங் காலேஜில் சிபிஎஸ்சி நம்பூரில் யாரும் படிக்கலையா? படிக்கிறவங்க சேரணுமா வேணாமா? அவர்களும் சேரணும் இல்லையா? சிபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களும் சேரணும், அதே மாதிரி நம்முடைய பள்ளியிலே கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களும் சேரணும். ஆக இந்த இரண்டு ரிசல்ட்டும் வந்த பிறகு பொதுவாக கல்லூரிகள் அட்மிஷன் ஆகிறது தான் வழக்கமாக இருக்கிற முறை. அந்த முறையைத்தான் இப்பொழுதும் பின்பற்றுகிறோம்.